வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் விஷால் நடித்து எம்எஸ் ஆனந்த் டைரக்ட் பண்ணியிருக்க சக்ரா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். கண்ணுக்கு தெரியாத வைரஸ் மட்டும் இல்லை, வயர்லெஸ் நெட்வொர்க்கும் ஆபத்து தான். வெல்கம் டு டிஜிட்டல் இந்தியா. இந்த மாதிரியான திராபையான ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு எப்படி தான் இந்த படத்தை எடுத்தவங்களும் விஷாலும் தைரியமாக வெளியே திரியிறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு கூச்ச நாச்சம் இருக்கோ இல்லையோ, நமக்கு ரொம்ப இருக்குது. இதில் கொடுமை என்னென்னா, வெள்ளிக்கிழமை வெடிகாலம் வரைக்குமே இந்த படத்துக்கு போஸ்டர் ஒட்டவே இல்லை. இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதான்ட்டு ஒரு பெரும் பிரச்சனையாக போயிட்டு இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு விசாரித்து பார்த்தா, விஷால் சைட்லேருந்து எல்லா தியேட்டர்லையுமே ஒரே ப்ரெஷரு, எங்கள் படத்துக்கும் விஜயோட மாஸ்டர் படத்துக்கு கொடுத்த மாதிரி தியேட்டர் ஷேரை 70% மேலே கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரே பிடிவாதமாக இருந்தாராம். தியேட்டர் சைட்லையும் யாரும் பிடி கொடுக்கவே இல்லை. ஏங்க, அது விஜய் படங்க, இது விஷால், விஜய் வேற விஷால் வேறேன்னு இந்த மாதிரி எவ்வளோ தெளிவாக சொன்னாலும் விஷால் சைடில் யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்களாம். ஒரு வழியாக கடைசியில் தியேட்டர் சைட்லேருந்து நீ வேணாம் உன் படமும் வேணான்ட்டு பல தியேட்டர்கள் விஷாலோட டிமாண்டை ஒத்துக்கலை. கடைசியாக விஷால் உஷாராயிட்டாரு. இந்த படம் ஒரே ஒரு ஷோ ஏதாவது தியேட்டர் ரிலீஸ் ஆனாலும் இந்த படம் சூற மக்கானு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் தியேட்டர் சைடில் என்ன ஆஃபர் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மொத்தமாக ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணி காசு பார்த்தணுன்ட்டு முடிவு பண்ணிட்டாரு. இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஒரு ஷோ தான் தாங்குச்சு. அந்த மொதல் ஷோவில் படம் பார்த்துட்டு வெளியே வந்தவங்க எல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு துயரம், புலம்பி தள்ளிட்டு போகிறாங்க. என்னடா இவ்வளோ கன்றாவியாக படம் எடுத்து வச்சுருக்கான்னு விஷால் மேலே வெறி கொண்டு திட்டிட்டு போகிறாங்க. இரும்பு திரை மாதிரி ஒரு படம் எடுக்கிறேன்ட்டு கீஞ்சி போன ஒரு கந்தலான திரை எடுத்து வச்சுருக்காங்க. படத்துக்கு பேர் சக்ரா. ஆஹா, பரம்வீர் சக்ரா மெடல் வச்சு படம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மெடல் வாங்கணுன்னா இராணுவத்தில் எந்த மாதிரியான ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும், எப்பேற்பட்ட வீர சாகசங்கள்லாம் புரிஞ்சு ரத்தம் சிந்தி உயிரை விட்டு அந்த பதக்கம் வாங்குவாங்கன்றத இந்த படத்தில் காட்டுவாங்க. கிட்டத்தட்ட இந்தி படமான யூரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ரேஞ்சுக்கு இருக்குன்ட்டு கொஞ்சோண்டு எதிர்பார்த்துட்டேன். தப்பு தான், இந்த படத்தை பார்த்தது தப்பு தான். மலையாளத்தில் திருஷ்யம் 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதை ஓடிடியில் போட்டுட்டாங்க. அது தியேட்டருக்கு வர வேண்டிய படம், சக்ரா ஓடிடியிலே தேராத படம். நம்ம கெட்ட நேரம், இந்த கொடுமையெல்லாம் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி பார்த்தாக வேண்டியது இருக்குது. படம் ஃபுல்லாக முழுசாக ஆர்மியை காட்டலனாலும் ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லையாச்சு கொஞ்சம் பேட்ரியாட்டிசம் பேசுகிற மாதிரியும் இராணுவத்தில் இருக்க இந்தியாவோட பிரில்லியன்ஸை கொஞ்சம் காட்டுவாங்கன்னு நினச்சா அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை. இந்த படத்துடைய கதை என்னென்னா, சுதந்திர தின அன்னைக்கு சிட்டியில் ஒரே நாளில் 50 இடத்துல கொள்ளையர்கள் கொள்ளையடிக்கிறாங்க. ஏன் அன்றைக்கி கொள்ளையடிக்கிறாங்கன்னா, அன்றைக்கி தான் எல்லா போலீஸும் பாதுகாப்புன்ற பேரில் பிஸியாக எங்கேயா நின்றுட்டு இருப்பாங்களாம். நகை பணத்தெல்லாம் கொள்ளையடிக்கிற அந்த டீம் தன்னுடைய 50வது கொள்ளையை அரங்கேற்றும் போது அந்த வீட்டில் இருக்கிற பரம்வீர் சக்ரா மெடலை தூக்கிட்டு போயிடுறாங்க. அது யார் மெடல்னா, அது விஷாலோட அப்பாவான். அந்த அவார்டு வாங்கினவர் யாருன்னா, நாஷரான். கடைசியாக நடிகர் சங்க தேர்தலில் யார் யாரெல்லாம் ஜெயிச்சாங்களோ அவங்களுக்கு பூர்வமே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இந்த படத்தில் விஷால் போட்டு வச்சிருக்காரு. விஷாலை பார்க்க நல்லா ஒரு ஆர்மி மேன் மிடுக்காக இருக்காருன்ட்டு நார்த் இந்தியன்ஸ் பானிபூரி வாயன்கள் நினைக்கலாம். நமக்கு என்னவோ வயசான கேரட்டு முத்தன ஆடு மாதிரி தான் அவர் தெரிகிறாரு. தலையில் கொஞ்சம் முடியெல்லாம் கொட்டி போச்சு, எப்பவுமே போதையில் இருப்பாரான்னு தெரியல, முகமெல்லாம் சுரக்கா மாதிரி கொஞ்சம் வீங்கி போச்சு. தன்னை ஒரு யூத் ஹீரோன்னு அவர் நினச்சிட்ருக்காரு. இது மாதிரி படம் ஃபுல்லாகவே தன்னை ஒரு சூப்பர் ஹீரோன்னு நினச்சிட்டு அவருக்கு இந்த மாதிரி பெரிய இமேஜ் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காரு. இதுலேயும் மிகப்பெரிய கொடுமைனா, இந்த படத்தில் வில்லன் கிடையாது, வில்லி. நடந்த இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் ஒரு பொண்ணு தான் அப்படின்றத விஷால் கண்டுபிடிச்சோம். ரெண்டு பேரும் மாற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. டேய், பேசி உயிரை வாங்காதீங்கடா, இதெல்லாம் ஒரு படம், தயவு செஞ்சு முடிச்சு தொலைங்கினான்ட்டு படம் முடிகிறதுக்குள்ளே பொறுமை இழந்தவர்கள் பல பேர். நார்த் இந்தியாவில் விஷாலோட ஆக்ஷன் படத்தை இந்தி டப்பிங்கில் 100 மில்லியன் மேலே பார்த்துருக்காங்க யூடியூப்லேயே. அதனால் விஷாலுக்கு ஆல் இண்டியா ஃபுல்லாக ஒரு மார்க்கெட் இருக்குன்ட்டு ஒரு யூனிவர்சல் ஆடியன்ஸ்க்காகவே இந்த படத்தை எடுத்திருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரே டைட்டிலையும் வச்சுருக்காங்க, சக்ரான்ட்டு. விஷாலுடைய சித்து விளையாட்டுகளை பானிபூரி சொன்னால் நம்பலாம், தமிழக மக்கள் அதை மதிக்கவே இல்லை. இந்த படத்தில் மிகப்பெரிய ஆறுதலான ஒரே விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் பாட்டு இல்லை. அது மட்டும் இருந்திருந்தால் படம் பார்க்க வந்த மக்களோட மனநிலை இன்னமும் மோசமாயிருக்கும். நல்ல வேலை அந்த மாதிரி வேலையை யுவன் சங்கர் ராஜா செய்யலை. விஷால் நம் நாட்டு மக்களுக்கு ஏதோ நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனால் மக்கள் அவர்கிட்ட எதிர்பார்க்குற ஒரே நல்லது என்னென்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி படம் எடுத்து எங்களை கொள்ளாதீங்க அப்படின்ற ஒரே ஒரு வேண்டுகோளை தான் மக்கள் வைக்கிறாங்க. பொதுவாக அமெரிக்கா, ரஷ்யா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லலாம் ஏகப்பட்ட போர்களையும் வேர்ல்டு வார்களையும் பார்த்துருக்கு. ஆனால் இந்தியா அந்த மாதிரிலாம் இல்லை. நாம் மிகப்பெரிய போர்கள்லாம் சந்தித்ததே இல்லை. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்தியா பாகிஸ்தான் வார் தான். இங்கே இருக்க பல பேருக்கு இன்னும் புரியறதில்ல, இந்தியா பாகிஸ்தானும் சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் அடிச்சிட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்மளாம் ஒரே நாடு, நம்மளாம் நண்பனாக ஒற்றுமையாக வாழ்ந்தோம். நிறைய ஹிந்துஸ் பாகிஸ்தானில் இருந்தாங்க, நிறைய முஸ்லீம்ஸ் இந்தியாவில் இருந்தாங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் இவ்வளோ பிரிவினை வந்து மதவரி வந்து இன்றைக்கி நீயா நானான்னு முட்டிகிட்டு நிற்கிறோம். ஸோ ஆர்மி, பார்டர், பாதுகாப்புன்ட்டு நம்ம எது எடுத்தாலும் அது பாகிஸ்தான் கிட்டே சண்டை போகிறதான் ஒரு பெரிய சண்டைன்ட்டு நம்ம விஜயகாந்த் அர்ஜுன் காலத்துலேருந்தே பார்த்துக்கிட்டு வரோம். சரி, நம்மக்கிட்ட இருக்கிறது அவ்வளோதானே சரக்கு, நம்ம எதுக்கு அணு ஆயுத குண்டு ராக்கெட்டை கண்டுபிடிக்கிறோம், நம்ம எதுக்கு விண்வெளி செவ்வகரக ஆராய்ச்சிக்கு இவ்வளோ செலவு பண்ணுறோன்ட்டு ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. இது எல்லாமே ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் சூடு போட்ட கதை தான். உங்கள் நாட்டில் மட்டும்தான் அணு ஆயுதம் இருக்குமா, உங்கள் நாட்டில் மட்டும்தான் இவ்வளோ போர் படம் இருக்குமா, எங்ககிட்டயும் இருக்குது மாமு, சூதுனா என்னன்னு எங்களுக்கும் தெரியும்னு ஒவ்வொரு நாடும் தன்னை முன்னிலைப்படுத்தி காட்டணுன்ட்டு தான் இவ்வளோ பாதுகாப்பான விஷயங்களை அமைச்சிருக்காங்க. ஆனால் இதனால் நாட்டுக்கும் நாட்டுக்குள்ளே இருக்க மக்களுக்கும் என்ன பிரயோஜனம் பார்த்தீங்கன்னா,
பெருசாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. ஒவ்வொரு நாடும் மாற்றி மாற்றி கெத்து காட்டுறதுக்கான வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இன்னொருத்தரை கொண்டுட்டு நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்கிறதுல அப்படி, அதனால் மக்களுக்கு என்ன தான் பெருமையும் நன்மையும் கிடைக்குதுன்னு தெரியல. மக்களுடைய மனநிலையிலும் இது ரொம்ப ஆழமாக படிஞ்சு போச்சு. ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் போர் முனை, ஏர் முனை, பேனாமுனைன்னு சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்க எல்லா நாட்டிலையுமே நல்லவங்க மட்டும் இருந்தாங்கன்னா பாதுகாப்புன்னு ஒன்று தேவையப்படாது, போர் முனைன்னு ஒன்று இருக்கவே இருக்காது. கெடுதல் செய்கிறவங்க கிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட சட்டம் அது. ஆனால் உலகம் ஃபுல்லாக இப்போ பாதுகாப்பு ரொம்ப ஓவராயிடுச்சு. இன்றைக்கி புரியலனாலும் ஒரு காலத்தில் புரியும். ஒருத்தர் ஒருத்தர் பாதுகாத்துக்கிறதுக்காக உலகம் ஃபுல்லாக எதுக்கு இவ்வளோ வேஸ்ட்டாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு. சரி, இதையெல்லாம் பேசுறதுக்கான படம் இது இல்லை, இது ஒரு ஃப்ளாப் படம், நிச்சயமாக ஓடாது. விஷாலுடைய டாப் ஃப்ளாப் லிஸ்ட்டில் இந்த படம் நிச்சயம் வந்து சேரும். மொத்தத்தில் சக்ரா படம் எப்படி இருக்குன்னா, இந்த படம் முழுசாகவே முட்டாளுக்கு சொந்தமானது. இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி பாசிட்டிவாக பேச ஒன்றும் இல்லை. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா 100க்கு 10 மார்க் கொடுக்கலாம். அந்த 10 மார்க் கூட எதுக்குன்னா, பரம்வீர் சக்ரான்ற மெடலை இந்த படத்தில் காட்டுறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே. மிச்சப்படி இந்த படத்துக்கு நீங்கள் கொடுக்குற காசுக்கு 90% லாஸ் தான். அந்த அளவுக்கு ஒரு சூரமொக்க படம். அடுத்த படத்தில் சந்திப்போம். என்ன லுக்கு விடுற? ஆமா, தெரியாம கேக்குறேன். என்ன விட நீ பெருசா என்ன தப்பு பண்ணிருப்ப? டெல் மீ, டெல் மீ, டெல் டெல் டெல்.